இத பாருங்க, 60 kg இந்த ஸ்கேட்டிங் போவாங்கள அவங்க, ஸ்கையர் போட்டிருக்கானா நமக்கு ஆங்கிலம் வந்திருக்கு ஸ்கையர். ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் ஹைட் ஃப்ரம் ரெஸ்ட் அட் ஹைட் அச்சீஸ் 20 மீட்டர். இவ்வளவு ஹைட் இருந்து அவன் என்ன பண்றான், ஸ்கிட் ஆயிட்டு வரான். பாட்டம்ல கொஞ்சம் கர்வேச்சர் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த இடத்துல ப்ரொஜெக்டில் ஆகிறான். ப்ரொஜெக்டில் ஆகும்போது எவ்வளவு மேக்சிமம் ஹைட்டு வருவான், அதான் க்வெஸ்சன் கேட்கறான். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள், தி ஆங்கிள் இஸ் 28 டிகிரி. ஓகே, நெக்லெக்ட் தி எஃபெக்ட் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அசூம் தி ரேம் ஃப்ரிக்ஷன் ரெஸ். வாட் இஸ் தி மேக்சிமம் ஹைட் ஆஃப் ஜம்ப் ஓவர் தி எண்ட் ஆஃப் தி ரேம் இந்த ஹைட்ல? சரி, இப்ப இதுல ப்ரொஜெக்டர் மோஷன் வருது, இங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி வேணும். இந்த லெவல் இஸ் இக்குவல் டு திஸ் லெவல், திஸ் லெவல் இஸ் இக்குவல் டு திஸ் லெவல். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபிள். கிரவுண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா, இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா? சோ பொட்டன்ஷியல் மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு? MGH மேக்சிமம் ஹைட். மாஸ் எவ்வளவு? 60 கிலோ. ஹைட் எவ்வளவு? ஜி வந்து 10 ன்னு வச்சுக்கோம், ஹைட் வந்து 20 மீட்டர். சோ 12 6 12 1200 ஜி. So that is equal to maximum kinetic energy. இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, இங்க எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்னு பார்க்கணும். ஃபைனல் வெலாசிட்டி this level is equal to this level. So இந்த வெலாசிட்டி இஸ் டு இந்த வெலாசிட்டியா இருக்கு. So the final velocity squared is equal to root of 2gh ஃபார்முலா டைரக்டா போட்டுக்கலாம். இல்ல அதர்வைஸ் நீங்க வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, ஒன் டைம் மிஸ் மாசம் e ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh. சோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி இங்க மைனஸ் சைன் இன்டிகேட் தெரிஞ்சிருந்தா டவுன்வர்ட் டைரக்ஷன். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, g ஏ 10 ன்னு வச்சுக்கோங்க, h எவ்வளோ? 20 மீட்டரா. சோ 4400. இப்போ v எவ்வளோன்னு பாருங்க. Root of 400 is 20. 20 meters per second. This is a velocity at this point. எந்த பாயிண்ட்ல? இந்த இடத்துல. இவன் அந்த ஸ்கேட்டர் என்ன பண்றான், அப்படியே சறுக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல எலிவேட் ஆகும்போது அவனோட வெலாசிட்டி எவ்வளவு? 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட். தட் மீன்ஸ் ப்ரொஜெக்டட் மோஷன் இந்த தீட்டா எவ்வளோ? 28 டிகிரி. இந்த ப்ரொஜெக்டட் மோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, வெலாசிட்டி வந்து இன்க்ளைண்டா இருக்கு இல்லையா, வெலாசிட்டி இஸ் இன்க்ளைண்ட் அட் ஆங்கிள் 28 டிகிரி. 28 டிகிரி. சோ வி ஹேவ் அ ஹாரிசான்டல் காம்போனன்ட் வெலாசிட்டி அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் வெலாசிட்டி. வெர்டிகல் காம்போனன்ட் வெலாசிட்டி இஸ் யூ சைன் 28 டிகிரி. தட் மீன்ஸ் 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இன்டு சைன் 28. இட் இஸ் அ வெர்டிகல் காம்போனன்ட் வெலாசிட்டி. வி நீட் அ மேக்சிமம் ஹைட், ஸோ தென் நான் வி ஒய் மட்டும் கண்டுபிடிக்க. சைன் 28 வேறு எவ்வளவு? பாயிண்ட் 469 இன்டூ 20 கிவ்ஸ் 9.38. சோ வி ஒய் இஸ் ஈக்குவல் டு 9.38 மீட்டர்ஸ் பர் செகண்ட். வெர்டிகல் காம்போனன்ட் வெலாசிட்டி வந்து 9.38 செகண்ட். இப்போ எவ்வளவு மேக்சிமம் ஹைட்டுக்கு போவோம்? ஒய் சீக்கிரம்னாது யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயரா. இந்த வெர்டிகல் ஹை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gh. ஸோ அட் எனி காஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி 0. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 0. இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிகல் காம்போனன்ட் இனிஷியல் வெலாசிட்டி அது 9.38. ஸோ யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. ஹச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சாரி h is equal to u square divided by 2. U square is 9.38.
square divided by 2 into the GA terminal. This is exact formula, don't worry. Divided by 2 into 10. It gives 4.4 meter. H is 4.4 meter. Actually, you know, formula H is equal to U square sin square theta. That means vertical component velocity is U sin 28 degree. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 28 டிகிரி வந்திருக்கும். நம்ம யூ சைன் 28 வேல்யூவை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9.38. அதை நான் டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்கோம். எப்படி போனாலும் ஆன்சர் ஒன்று தான். இது மாதிரி நீங்கள் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஸோ ஹைட் இஸ் 4.4 மீட்டர்.